வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதிகள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் 3 மற்றும் 4 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் பயிர் செய்து பார்க்கும் விதமாக நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி டேபில் நம்ம சின்ன விளாக்கில் போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு அதிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படின்ற செல்ஃபாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மிக மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஓகேங்களா, ஸோ இந்தியாவினுடைய 84வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை தற்போது யார் வென்றுள்ளார்? ஓகேங்களா, யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். யார் அப்படின்னா வைஷாலி, தமிழக வீராங்கனையான வைஷாலி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய 84வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் நல்லா உற்று நோக்குனீங்க அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நான் ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறேன், ஆப்ஷன்ஸை பாருங்கள். இந்த ஆதித்யா சமந்த் என்பவர் யார் அப்படின்னா இந்தியாவினுடைய 83வது கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா, இந்த பிரணீத் உப்பல்லா யார் அப்படின்னா இந்தியாவினுடைய 82வது கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா, இந்த சயந்தன் தாஸ் யார் அப்படின்னா இந்தியாவினுடைய 81வது கிராண்ட் மாஸ்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ 84, 83, 82, 81 உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, ஓகே, இவங்க இந்த வைஷாலி என்பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சார்ந்தவர் என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கணும், நம்மளுக்கு நன்றாக தெரியும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லை, என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா இந்தியாவில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 3வது பெண் கிராண்ட் மாஸ்டர். இவங்களுக்கு முன்னாடி 2 பெண்கள் மட்டும்தான் இந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற பட்டத்தை பெற்றிருக்கிறாங்க. யாருன்னா கரிகா துரோணவள்ளி, ஹொனேரி ஹம்பி, இவங்க ரெண்டு பேர் தான் இந்தியாவில் பெண்களில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற பட்டத்தை பெற்றிருக்கிறாங்க. சரி, ஓகே, கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னா எப்படி சார் அதை அறிவிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. செஸ்ஸில் வந்து ஒவ்வொரு மேட்ச் நம்ம விளையாடும் போது ஈலோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா, செஸ்ஸில் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸினுடைய பெயர் என்ன, ஈலோ பாயிண்ட்ஸ். அப்போ அந்த ஈலோ பாயிண்ட்ஸில் எப்போ வந்து 2500 ஈலோ பாயிண்ட்ஸை வந்து நம்ம அடையிறோமோ ஸோ அப்போ வந்து இந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து வைஷாலி அவர்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பெற்றிருக்கிறாங்க. ஸோ கிராண்ட் மாஸ்டராக மாறியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் கிராண்ட் மாஸ்டராக இப்போ அவங்க அதனால் மாறியிருக்கிறாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்தியாவினுடைய முதல் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபேமஸானவர் நம்ம பாலிட்டி வகுப்புகளில் கூட பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, சரி, ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய முதல் கிராண்ட் மாஸ்டர் சகோதர சகோதரியாகவும் இவங்க ஆயிருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய சகோதரர் யார், நம்ம மிகவும் நன்று அறிந்த பிரக்யானந்தா அவர்கள் தான் என்னது இவருடைய சகோதரர். ஓகேங்களா, பிரக்யானந்தா பற்றி இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு தேவையில்லை, நன்றாக தெரியும். பிரக்யானந்தம் என்பது தம்பி, இவங்க அக்கா. ஓகேங்களா, சரி, ஓகே, இதன் மூலமாக இவங்க உலகத்தினுடைய சர்வதேச வீரர்கள் வந்துட்டு பங்கேற்கக்கூடிய கேண்டிடேட் செஸ் போட்டியில் பங்கேற்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வெளியிட்ட அமைப்பு யாராச்சும் ஃபிடே, அதாவது சர்வதேச செஸ் சம்மேளனம் தான் இந்த பட்டியல் இதெல்லாம் வெளியிடுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து இதையும் வெளியிட்டிருக்கிறாங்க என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே, அடுத்தது 2வது கொஸ்டின், ஹோமியோபதி விஞ்ஞான சம்மேளன சர்வதேச கருத்தரங்கம் எங்கே நடைபெற இருக்குதுன்னா ஆப்ஷன் சி சென்னை. ஓகேங்களா, எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னா சென்னையில் நடைபெற இருக்குது இந்த ஹோமியோபதி சார்ந்த ஒரு மாநாடு கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது என்ன சொல்கிறாங்க, ஹோமியோபதி கருத்தரங்கம்னு சொல்லுவாங்க, இல்லைனா மெடிசினா ஃபியூச்சரா அப்படின்ற கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வேணால் வரும் தெரிஞ்சு வச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மருத்துவ ஆராய்ச்சியாளர் மற்றும் மேம்பாடுகள் குறித்த மாநாடு தான் இங்கே நடைபெற இருக்குது. ஓகேங்களா, இந்த ஹோமியோபதியில் மேலும் வந்து இன்னும் என்னென்ன மருத்துவ ஆராய்ச்சிகள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற குறித்த ஒரு மாநாடு அப்படின்றத வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, லலித் கலா அகாடமி விருது எந்த துறைக்கு வழங்கப்படக்கூடிய விருது? இந்த லலித் கலா அகாடமி விருது என்பது எந்த துறைக்கு வழங்கப்படக்கூடிய விருது, இல்லை எந்த துறையுடன் சம்மந்தப்பட்ட விருது அப்படின்னா புகைப்பட போட்டி, அதாவது வந்து ஃபோட்டோகிராஃபி, என்னது ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து வழங்கப்படக்கூடிய விருது தான் இந்த லலித் கலா அகாடமி விருது. ஓகேங்களா, இது பார்த்திங்க அப்படின்னா இந்திய கலாச்சார திருவிழாக்கள் இந்த வருடம் வந்து என்ன அந்த போட்டியில் வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா இந்திய கலாச்சார திருவிழாக்கள் குறித்த ஃபோட்டோ எடுக்கக்கூடிய போட்டி தான். மேலா தருணங்கள், அதாவது இந்த திருவிழாக்கில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணுறதுல யார் அதிகமாக வர்றாங்களோ அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது எதன் சார்பில், கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் தான் இந்த விருது என்பது வழங்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொதல் வந்து 60 நபர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க, அதிலிருந்து 12 நபர்கள் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இந்த விருதுகள் என்பது கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா முதலிடத்தை வந்து சித்தார்த் ரத்தோட் அப்படின்றவங்க பெற்றிருக்கிறாங்க. இவங்க வந்து அகமதாபாத்தை சார்ந்தவர். இவங்க வந்து சத் மகோத்சவ் அப்படின்ற ஒரு இதை வந்து எடுத்து அப்லோட் பண்ணி முதலிடத்தை பெற்றிருக்கிறாரு. 2வது இடம் என்ன அப்படின்னா அருண்குமார் அவர்கள் குலசேகரப்பட்டினத்தில் நடைபெற்ற தசரா திருவிழாவை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா காளி உருவத்தில் வந்துட்டு ஒரு பக்தர் வந்து வேடமிட்டு இருந்தது, அதை எடுத்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணது 2வது இடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய பேர்லேயே ஒருத்தர் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா, ஓகே, 4வது கொஸ்டின், சர்வதேச மாற்றுத்திறனாளிகளுக்கான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? சர்வதேச மாற்றுத்திறனாளிகளுக்கான தினம் என்பது
டிசம்பர் 3 ஓகேங்களா. மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் வந்து சிறு சிறு விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம எப்படி எல்லா விஷயங்களுமே பண்ணுறோமோ அது மாதிரி அவர்களால் சில இடர்பாடுகள் இருக்கும். இருந்தாலும் வந்து நம்மளை போல் ஈக்குவலாக அவர்களுக்கும் வந்து எல்லா விஷயங்களுமே கிடைக்கணும். அவர்களினுடைய பிரச்சனைகள் என்ன, அவங்களுக்கு என்னென்ன தேவை என்ற விஷயங்கள்லாம் கேட்டறிய விதத்திலும் அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையிலும் இருக்குது. மாற்றுத்திறனாளி நலவாரியம் என்பதில் அமைக்கப்பட இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னும் முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும், அவர்களுக்கும் வந்து சக மனிதராக மதிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுனைடெட் இன் ஆக்ஷன் டு ரெஸ்க்யூ அண்ட் அச்சீவ் த எஸ்டிஜி. இந்த எஸ்டிஜிஎஸ் அப்படின்றது என்னென்னு உங்களுக்கு தெரியும், சஸ்டெயின் டெவலப்மெண்ட் கோல்ஸ். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின், சஸ்டெயின் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்பது எத்தனை இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் நிறையா வில்ல ஓகேங்களா. ஸோ வித் எனி பை பர்சன்ஸ் வித் டிஸ்ஆக்டிவ்ஸ் அப்படின்றது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக இருக்குது ஓகேங்களா. அடுத்தது ITF கல்புரகி ஓப்பன் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெறுது. ITF கல்புரகி ஓப்பன் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெறுது அப்படின்னா, ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கர்நாடகா அதில் நடைபெற்றிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவை சார்ந்த, அது முக்கியமாக தமிழ்நாட்டை சார்ந்த ராம்குமார் ராமநாதன் என்பவர் பட்டத்தை வெற்றி பெற்றிருக்கிறாரு. யாருக்கு எதிராக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேவிட் பிச்லர் என்பவருக்கு, ஆஸ்திரேலியாவை சார்ந்த வீரர், இவருக்கு எதிராக பட்டத்தை வெற்றி பெற்றிருக்கிறாரு. இதில் ராம்குமார் ராமநாதன் பெறக்கூடிய மூன்றாவது ITF பட்டம் இது ஓகேங்களா. ராம்குமார் ராமநாதன் பெறக்கூடிய மூன்றாவது ITF பட்டம் இது அப்படின்றத தெரிஞ்சுங்க. அடுத்தது ஆறாவது கொஸ்டின், ஐநாவின் உணவு தர நிர்ணய குழுவின் உறுப்பினராக எந்த நாடு தேர்வு செய்யப்பட்டிருக்குது. ஐநாவினுடைய உணவு தர நிர்ணய குழுவினுடைய உறுப்பினராக எந்த நாடு தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்குன்னா இந்தியா. இவங்க என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது உணவை வந்து தரம் பண்ணுவாங்க, தர நிர்ணயம் பிரிப்பாங்களே, ஸோ அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது ஓகேங்களா. ஓகே, இதை வந்து அப்படி நம்ம தமிழில் சொன்னனால என்ன சொன்னோம், உணவு தர நிர்ணய ஆணையம் அப்படின்னு சொன்னோமா. ஆனால் அது அவங்க எப்படி சொல்கிறாங்க, கேடட்ஸ் அலிமண்டாரியா சாணயம் ஓகேங்களா. கேடட்ஸ் அலிமண்டாரியா சாணயம் இரண்டில் எப்படி வேணால் உங்களுக்கு கொடுப்பாங்க பார்த்து வச்சுங்க ஓகேங்களா. உணவு வகைகளுக்கு வந்து சர்வதேச அளவில் தர நிர்ணயத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஓகேங்களா. அடுத்தது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் 4 மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வந்திருக்குது ஓகேங்களா. இன்னொரு மாநிலம் இன்னும் வெளியிடப்படலை ஓகேங்களா. அதே மாதிரி இந்த நாளைக்கு வெளியிடப்பட்டன இந்த 5 மாநில தேர்வுகள் இருக்குல்ல, அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த யார் யார் சிஎம் கேண்டிடேட்டு அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட் இது ஜஸ்ட் இப்போதைக்கு யார் யார் வெற்றி பெற்றிருக்கிறா அப்படின்ற விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ராஜஸ்தானில் பாஜக தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஓகேங்களா. சத்தீஸ்கர்லேயும் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மத்திய பிரதேசத்திலையும் பாஜக வெற்றி பெற்றாங்க. தெலுங்கானாவில் மட்டும் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் வந்து என்னது, ஒரு மாநிலத்துக்கு இன்னும் வந்து டிசைட் ஆகலை. ஸோ இன்று எண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்த முக்கிய தினங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இந்திய கப்பல் படை தினம் என்பது டிசம்பர் 4 தேதி கொண்டாடப்படுகிறது. எதற்காக சார் அப்படின்னா, 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடைபெற்ற போது இந்த பாகிஸ்தானை தோற்கடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்திய கப்பற்படை என்பது மிக முக்கிய பங்கினை வகித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை நினைவுகூறும் விதமாகத்தான் இந்த தினத்தை வந்து கப்பல் படை தினமாக கொண்டாடுறாங்க ஓகேங்களா. அடுத்தது சர்வதேச சிவிங்கி புலிகள் தினம் என்பது டிசம்பர் 4 தேதி. இது சில இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சிவிங்கி புலிகள்னு கொடுத்துருக்காங்க. சில இதில் சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் 6 பெரிய பூனை இனம் இருக்குது அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம குணோ தேசிய பூங்கா இருக்குது ஓகேங்களா. ஸோ குணோ தேசிய புலிகள் அந்த இதில் விட்டுருக்குறாங்க அப்படின்றது தெரியும். சிவிங்கி புலிகளை எந்தெந்த நாட்டிலிருந்து எத்தனை சிவிங்கி புலிகளை கொண்டு வந்து அந்த தேசிய பூங்காவில் விட்டுருக்குறாங்க அப்படின்றத, குணோ பூங்காவில் விட்டுருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா. இந்த சிவிங்கி புலிகள் குறித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிவிங்கி புலிகள் இந்தியாவில் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அழிஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்து விட்டு இப்போ இந்தியாவில் கூட அதை வளர்த்துட்ருக்குறாங்க குணோ என்ற இடத்துல ஓகேங்களா. ஸோ இந்த புலிகள் வந்து அழியும் நிலையில் இருக்கக்கூடிய புலிகளை காப்பாற்றுவது எப்படி, அந்த மாதிரி விஷயங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மக்களுக்கு விதமாக தான் இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா. ஒரு முக்கியமான ஒரு வகம் இனம். சர்வதேச வங்கிகள் தினம் ஓகேங்களா. சர்வதேச வங்கிகள் தினம் என்பது டிசம்பர் 4 கொண்டாடப்படுகிறது. கருப்பொருள் என்ன சார் அப்படின்னா, அச்சீவ் சஸ்டைனபிள் கோல்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் த குளோபல் ஃபினான்ஷியல் ஆர்கிடெக்சர் என்பது ஓகேங்களா. அதே மாதிரி மற்றும் ஒரு தினம், உலக வன உயிரி பாதுகாப்பு தினம் என்பதும் டிசம்பர் 4 தேதி கொண்டாடப்படுகிறது. நம்ம மட்டும் இந்த உலகத்தில் இருக்க கிடையாது, மண்ணமலை சார்ந்த மற்ற உயிரினங்கள் எல்லாமே இருக்கிறது தான் வன உயிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கணும் அண்ட் வந்துட்டு இதனுடைய முக்கியத்துவத்தை பறைசாட்டணும், வேட்டையாடுதல் இந்த மாதிரி விஷயங்களை தடை செய்யணும் அப்படின்ற முக்கியத்துவத்தில் தான் இந்த தினம் என்பதை கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.